தக்காளி விவசாயம் ஒரு நாள் இரவு நாகூர் காட்ல அதிகமா கனமழை பெய்தது. அன்னைக்கு காட்ல ரொம்ப மோசமா புயலும் அடிச்சது. காட்ல எங்க பார்த்தாலும் இடி சத்தமாகவே கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. மறுநாள் காலையில ஒரு வழியா மழையும் நின்னுச்சு. நாகூர் காட்ல மீனுங்கிற ஒரு குருவியும் ராணிங்கிற ஒரு காகமும் நல்ல நண்பர்களா இருந்தாங்க. அவங்க அன்னைக்கு காலையில வழக்கம் போல உணவு தேடுறதுக்காக தங்களோட காட்ல பறந்து திரிஞ்சாங்க. ஆனா எங்க தேடியுமே அவங்களுக்கு எந்த உணவுமே கிடைக்கல. ரெண்டு பறவைகளும் உணவு தேடி தேடி ரொம்ப தூரம் பறந்து போயிட்டாங்க. தொழில் மீனு, இது நம்மளோட காடே கிடையாது. நாம உணவு தேடிக்கிட்டே ரொம்ப தூரம் வந்துட்டோம். இது வேற ஏதோ காடு. ஆமராணி, நீ சரியாதான் சொல்ற. இது நம்ம காடு இல்ல, இது வேற ஏதோ காடு. நம்ம காட்டுலதான் எங்க தேடியும் நமக்கு உணவு கிடைக்கலையே. இந்த காட்டுலயாச்சும் நமக்கு ஏதாச்சும் உணவு கிடைக்குதான்னு பாப்போம். இந்த காட்டுல நமக்கு உணவு கிடைச்சாதான் உண்டு, இல்லனா நம்ம இன்னைக்கு பட்னி தான் அப்படின்னு ரெண்டு நண்பர்களும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் அந்த காட்டுல வாழ்ந்த சோட்டுங்கிற ஒரு கிளி அங்க வந்துச்சு. ஏ பறவைகளே, உங்களை நான் இந்த காட்டுல பார்த்ததே இல்லையே, நீங்க எங்கிருந்து வரீங்க? கிளியாரே, என் பேரு மீனு, இது என்னோட தோழி ராணி. நேத்து எங்க காட்டுல ரொம்ப பலமா மழை பெஞ்சது. எங்க காட்டுல எங்க தேடியும் உணவு கிடைக்கல. அதான் உணவு தேடி உங்க காட்டுக்கு வந்திருக்கோம். கிளியாரே, இந்த காடு எங்களுக்கு புதுசு. இங்க எங்கேயாச்சும் உணவு கிடைக்குமா? உணவு கிடைக்கிற இடம் உங்களுக்கு தெரியுமா? ஆ, எனக்கு நல்லா தெரியும் பறவைகளே. நான் இப்பதான் ஒரு தக்காளிய சாப்பிட்டுட்டு வரேன். அங்க பாத்தீங்களா, ஒரு தக்காளி செடி இருக்கு. அந்த செடி கிட்ட ரெண்டு தக்காளி இருக்கு. உங்க தேவைக்கு ஏற்ப நீங்க சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சோட்டு கிளி சொன்னதுமே ரெண்டு பறவைகளும் கிளிக்கு நன்றி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அந்த தக்காளி செடி இருந்த இடத்தை நோக்கி பறந்து போனாங்க. இன்னும் ராணியும் அந்த தக்காளி செடிய பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த தக்காளிகள் கொழு கொழுன்னு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு, வா நாம இத சாப்பிடுவோம் அப்படின்னு மீனுவும் ராணியும் பேசிக்கிட்டு இருந்தத அந்த தக்காளி செடி கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. பறவைகளே, நீங்க ரெண்டு பேரும் யாரு? உங்களை நான் இந்த காட்டுல பார்த்தது இல்லையே. ஆமா, நீங்க சரியாதான் சொல்றீங்க. நாங்க பக்கத்து காட்டுல இருந்து தான் வரோம். எங்களுக்கு ரொம்ப பசியா இருக்கு. உங்க தக்காளிய நாங்க சாப்பிடலாமா? ஆ, தாராளமா சாப்பிடலாம். உங்க காட்டுல தக்காளி செடி இருக்கா? இல்ல, எங்க காட்டுல தக்காளி செடி நாங்க இதுவரை பார்த்ததே இல்ல. அப்படின்னா கவலைப்படாதீங்க, என்ன நீங்க தாராளமா சாப்பிடலாம். ஆனா இன்னொரு தக்காளிய எடுத்து உங்க காட்டுல விதைங்க. ஞாபகம் இருக்கட்டும், நான் பச்சையா இருக்கும் போது என்ன சாப்பிட கூடாது. நான் சிகப்பு நிறமா மாறின அப்புறம் தான் நீங்க என்ன சாப்பிடணும். எங்க மேல நம்பிக்கை வச்சு உங்களை சாப்பிட அனுமதிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க சொன்னபடியே உங்ககிட்ட இருந்த ஒரு தக்காளிய எங்க காட்டுல கொண்டு போய் நாங்க பயிரிடுறோம். ரொம்ப நல்லது. இப்போ நீங்க தாராளமா என்ன சாப்பிடலாம். பிறகு மீனுவும் ராணியும் ரொம்ப சந்தோஷமா அந்த தக்காளி பழத்தை சாப்பிட்டாங்க. இந்த தக்காளி செடி சொன்னது மாதிரியே ஒரு தக்காளிய எடுத்துக்கிட்டு மறுபடியும் தங்களோட காட்டுக்கு புறப்பட்டாங்க. அந்த தக்காளிய தங்களோட காட்டுக்கு எடுத்துட்டு வந்த ரெண்டு பறவைகளும் ஒரு குழிய தோண்டி அதுக்குள்ள தக்காளி பழத்தை வச்சு மூடி வச்சாங்க. இப்படியே கொஞ்ச நாள் கடந்து போச்சு. மீனுவும் ராணியும் அந்த தக்காளி செடிய ரொம்ப நல்லா பராமரிச்சுக்கிட்டாங்க. ராணி, இங்க பாத்தியா, நாம புதைச்ச இடத்துல இருந்து தக்காளி செடி வளர்ந்துடுச்சு. நாம இதுக்கு உரமும் தண்ணீரும் சரியான அளவு ஊத்திக்கிட்டே இருக்கணும். அப்பதான் ரொம்ப சீக்கிரமா இந்த செடி வளரும். சரி ராணி, நாம தினமும் இங்க வந்து இந்த செடிய ரொம்ப நல்லா பராமரிச்சுக்கலாம். இப்படியே கொஞ்ச நாட்கள் கடந்து போச்சு. ரெண்டு நண்பர்களும் அந்த தக்காளி செடிய ரொம்ப நல்லா பராமரிச்சுக்கிட்டாங்க. இதனால அந்த செடி ரொம்ப வேகமா வளர ஆரம்பிச்சது. மீனு, இப்ப நம்மளோட தக்காளி செடி பெருசா வளர்ந்துடுச்சு. இன்னும் கொஞ்ச நாட்கள்ல தக்காளி இதுல முளைக்க ஆரம்பிச்சிடும். ஆமா ராணி, நீ சரியா சொன்ன. இனிமே நம்ம காட்டுலயும் சுவையான தக்காளி பழங்களை நாம சாப்பிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டே ரெண்டு நண்பர்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க. ஒரு நாள் மீனுக்குருவி ஒரு மரக்கிளையில உட்கார்ந்து ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல மீனுவோட நெருங்கிய தோழன் பைரன் அங்க வந்தான். என்ன மீனு, இப்ப எல்லாம் நீ என் வீட்டுக்கு வரதே இல்ல, என்னாச்சு? இல்ல நண்பா, நானும் ராணியும் சேர்ந்து இப்ப ஒரு தக்காளி செடியை வளர்க்கிறோம். தினமும் நாங்க ரெண்டு பேரும் அந்த செடிய ரொம்ப நல்லா பராமரிச்சுக்கிறோம். அதான் எனக்கு இப்போ உன் வீட்டுக்கு வர்றதுக்கு நேரமே கிடைக்கிறது இல்ல. மீனு, நீ அந்த ராணிய நல்லவான்னு நம்புறியா? எனக்கு அவ மேல நம்பிக்கை இல்ல. பாத்து இருந்துக்கோ, அவ என்னைக்காவது ஒரு நாள் உன்னை ஏமாத்திடுவா. இல்ல பைரன், அவ எனக்கு ரொம்ப நல்ல தோழி. அவ மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு.
அப்படியே காட்டுல சாயந்திர நேரம் வந்துச்சு. ரெண்டு நண்பர்களும் தங்களோட வீட்டுக்கு வேகமா பறந்து போனாங்க. மறுநாள் காலையில அந்த தக்காளி செடியில ரெண்டு பெரிய தக்காளிகள் முளைச்சிருந்துச்சு. இத பார்த்த ராணிக்காக ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. மீனு மீனு, நான் உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி வச்சிருக்கேன். என்ன ராணி சொல்லு, என்ன விஷயம்? இல்ல இல்ல, அத நான் உனக்கு சொல்ல மாட்டேன், நேரா காண்பிக்கிறேன் வா. ராணி காகமும் தக்காளி செடி இருக்கிற இடத்துக்கு மீனு குருவிய கூட்டிட்டு போச்சு. அந்த தக்காளிய பார்த்த மீனு குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. ஆஹா ராணி, நாம இவ்வளவு நாள் உழைச்சதுக்கு நமக்கு பலன் கிடைச்சிடுச்சு. ஆனா உனக்கு ஞாபகம் இருக்கா, இது பச்சையா இருக்கும் போது நாம சாப்பிட கூடாதுன்னு அந்த தக்காளி சொல்லிருக்கு. ஆமா, நீ சரியா சொன்ன குருவி. நான் பச்சையா இருக்கும் போது நீங்க என்ன சாப்பிட முடியாது. நான் சிகப்பு நிறமா மாறின அப்புறம் தான் நீங்க என்ன சாப்பிடணும். தக்காளி, நீ எப்ப சிவப்பு நிறமா மாறுவ? சீக்கிரம் சொல்லு, உன்னை சாப்பிடுறதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். பறவைகளே, நான் சிகப்பு நிறமா மாறணும்னா என் மேல மழை பொழியணும். அப்படி பொழிஞ்சா மட்டும்தான் நான் சிகப்பு நிறமா மாறுவேன். ஆனா இத நீங்க ரெண்டு நாட்களுக்குள்ள செய்யணும், இல்ல நான் காஞ்சு போயிடுவேன். ஐயோ, இது கோடை காலமாச்சே, இந்த நேரத்துல நாம எப்படி மழைய பொழிய வைக்கிறது? இந்த காட்டிலேயே ரொம்ப உயரமான மரத்துக்கிட்ட மழைய பொழிய வைக்கணும்னு சொல்லுங்க. அந்த மரம் நிச்சயமா மழைய கொடுக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஆசைப்பட்டபடியே என்ன சாப்பிடலாம். அப்படின்னு தக்காளி சொன்னதுமே ரெண்டு நண்பர்களும் ரொம்ப வேகமா உயரமான மரம் இருக்கிற இடத்துக்கு பறந்து போனாங்க. உயரமான மரமே, நீங்க எங்களுக்கு ஒரு உதவி செய்வீங்களா? நம்ம காட்டுல நீங்க மழைய பொழிய வைக்கணும். என்ன மன்னிச்சிடுங்க பறவைகளே, என்னால இப்ப மழைய பொழிய வைக்க முடியாது. ஏன்னா இது கோடை காலம், சரியான பருவத்துக்கு தான் நான் மழைய பொழிய வைப்பேன். மரமே, தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. நீங்க மழையை இப்ப பொழிய வைக்கலனா ஒரு அப்பாவியான தக்காளி செடி இறந்து போயிடும். நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த செடிய பெருசா வளர வச்சிருக்கோம். ஆனால் குருவிகளே, என்னால் முடியாது இப்போது. பெரிய மரமே, தயவு செஞ்சு இங்க மேல இறக்க காட்டுங்க. நீங்க இப்படி செய்யறதன் மூலமா நிறைய பறவைகள் பசியார அந்த தக்காளிய சாப்பிடுவாங்க. உங்களோட எண்ணம் சரியா இருக்கிறதுனால நான் இந்த உதவியை உங்களுக்கு செய்யறேன். இந்த தக்காளி செடி இருக்கிற இடத்துல நான் மழைய பொழிய வைக்கிறேன். அப்படின்னு பெரிய மரம் சொன்னதுமே ரெண்டு நண்பர்களும் ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து பறந்து போனாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த உயரமான மரம் மேகங்களை குளிர வச்சு அந்த காட்டுல மழைய பொழிய வச்சது. தக்காளி செடி இருந்த இடத்துலயும் அதிக மழை பெஞ்சது. இதனால தக்காளி செடியோட வேர்கள் முழுவதும் தண்ணீரால நிரம்பிடுச்சு. மறுநாள் காலையில தக்காளியோட பச்சை நிறம் மாறி சிகப்பு நிறம் வந்துச்சு. இத பார்த்த ரெண்டு நண்பர்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ராணி, இங்க பாத்தியா, நாம ஜெயிச்சிட்டோம். நம்மளோட தக்காளி பழம் சிகப்பு நிறமா மாறிடுச்சு. வா, நம்மளோட நண்பர்கள் எல்லார் கூடயும் சேர்ந்து இந்த தக்காளி பழத்தை பகிர்ந்து சாப்பிடலாம். மீனு, வேண்டாம், இத நாம தானே கஷ்டப்பட்டு வளர்த்தோம். இந்த ரெண்டு தக்காளியையும் நாம ரெண்டு பேருமே சாப்பிடுவோம். எதுக்காக மற்ற பறவைகள் கிட்ட கொடுக்கணும்? பறவைகளே, நீங்க கவலைப்படாதீங்க, நான் ஒரு மந்திர தக்காளி. நீங்க என்கிட்ட இருந்து எவ்வளவு தக்காளி பழங்களை சாப்பிட்டாலும் நான் குறையவே மாட்டேன். நீங்க சாப்பிட சாப்பிட நான் அதிகரிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்படின்னு தக்காளி சொன்னதுமே ராணிக்காக ஒரு தக்காளி பழத்தை சாப்பிட்டு உடனே அந்த செடியில நிறைய தக்காளி பழங்கள் வந்துச்சு. இத பார்த்த ரெண்டு பறவைகளும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பிறகு அந்த காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளும் அந்த தக்காளி பழத்தை சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷம் ஆனாங்க. குழந்தைகளே, இந்த கதையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நாம ஒருத்தருக்கு கொடுக்கிற வாக்குறுதியை நிறைவேற்றுறதன் மூலமா நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும். மாஸ்டர் பிளான், நாம் போருங்கிற ஒரு அழகான காட்டுல ஒரு உயரமான தென்னை மரம் இருந்துச்சு. அதுல மீனுங்கிற ஒரு சின்ன குருவி தன்னோட கணவர் கோமல் கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சு. மீனு குருவியோட பக்கத்து வீட்டுல காலு ராணிங்கிற ரெண்டு காக்கை தம்பதிகள் வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு ராஜுங்கிற ஒரு பையனும் இருந்தான். ரெண்டு காகங்களும் தன்னோட பையன் ராஜுவை ரொம்ப அதிகமா நேசிச்சாங்க. காலு, நாளைக்கு என்ன நாள்னு ஞாபகம் இருக்கா? நம்மளோட செல்ல பையன் ராஜுவோட பிறந்த நாள். எல்லா வருஷமும் போல இந்த வருஷமும் அவனோட பிறந்த நாளை நாம ரொம்ப சந்தோஷமா கொண்டாடணும். அது எப்படி ராணி ராம் மறப்ப? நம்ம பையனோட பிறந்த நாளை இந்த வருஷமும் ஜம்மாய்ச்சிடுவோம். அப்பா அப்பா, எனக்கு பிறந்த நாளுக்கு நிறைய கேக்கும் ஸ்வீட்டும் வாங்கிட்டு வாங்க. அதை எல்லாத்தையும் என் ஃப்ரெண்ட்ஸ்ட காட்டுனா அவங்க ரொம்ப பொறாமப்படுவாங்க. அதை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்படின்னு அந்த ரெண்டு காக்கை குடும்பங்களும் பேசிக்கிட்டாங்க. டீயே மறுநாள் காலையிலயும் வந்துச்சு.
காலும் ராணியும் தன்னோட பையன் பிறந்த நாள ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுனாங்க. அம்மா, நான் கேட்டபடியே என்னோட ஸ்கூல் பேக்ல நீங்க நிறைய கேக்கும் சாக்லேட்டும் வச்சிருக்கீங்கல்ல? ஆமாடா ராஜு, எல்லாமே உன்னோட ஸ்கூல் பேக்ல அம்மா வச்சிருக்கேன். கொஞ்ச நேரத்திலேயே ஸ்கூல் பஸ் வந்துரும், வா சீக்கிரம் ரெடி ஆகலாம். அப்படின்னு பேசிக்கிட்ட ராணிக்காகவும் தன்னோட பையனை ஸ்கூல் பஸ்ல ஏத்தி ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சது. கொஞ்ச நேரத்திலேயே ராணிக்காகவும் கையில கொஞ்சம் கேக்கும் சாக்லேட்டும் எடுத்துட்டு மீனு குருவியோட வீட்டுக்கு வந்திருந்துச்சு. மீனு, இந்த கேக்கையும் சாக்லேட்டையும் எடுத்துக்கோ, இன்னைக்கு என் பையன் ராஜுவுக்கு பிறந்த நாள். அப்படியே ராணி, ரொம்ப சந்தோஷம். ஏ சார்பா ராஜுவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடு. சரி மீனு, என்ன பிரயோஜனம்? உனக்கும் எனக்கும் ஒரே நேரத்துல தான் திருமணம் ஆச்சு. ஆனா என்னோட பையன் இப்ப ஸ்கூலுக்கு போகவே ஆரம்பிச்சுட்டான். ஆனா உன்னோட வீட்டுலதான் இன்னும் எந்த குழந்தையும் காணல. அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் தான் கிட்ட இருந்த சாக்லேட்டை மீனு குருவி கிட்ட கொடுத்துட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. ராணிக்காகத்தோட வார்த்தைகள் மீனு குருவிய ரொம்பவே காயப்படுத்துச்சு. அது மனசுக்குள்ள ரொம்ப வருத்தத்தோட அழுதுச்சு. கடவுளே, எனக்கு எப்பதான் முட்டையிடுற பாக்கியத்தை கொடுப்பீங்க? எல்லா குருவிகளும் என்கிட்ட வந்து இதே வார்த்தைய சொல்லிட்டு போறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே சமயத்துல குழந்தை ராஜுவோ தான் கொண்டு வந்த இனிப்புகளை தன்னோட எல்லா நண்பர்களுக்கும் கொடுத்து ரொம்ப சந்தோஷமா இருந்தான். ராஜு, நீ கொண்டு வந்த கேக்கும் சாக்லேட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உன்னோட அம்மா அப்பா ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. ஆமா, நான் என்ன கேட்டாலும் என்னோட அம்மா அப்பா வாங்கி தந்துருவாங்க, இல்லன்னே சொல்ல மாட்டாங்க. என் மேல அவங்க ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. அப்படியா ராஜு, நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்தான். அன்னைக்கு மதியானம் ராணிக்காகவும் மீண்டும் தன்னோட வீட்டுல ஒரு முட்டையே இட்டிருந்துச்சு. இத பார்த்த ராணிக்காகவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. காலு, இங்க பாருங்க, நான் இன்னைக்கு இன்னும் ஒரு முட்டையே இட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ராஜு கூட விளையாட இன்னொரு குழந்தையும் வரப்போறான். ஆமா ராணி, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளோட ராஜு இத கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவான். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் ஸ்கூல்ல இருந்து வந்துடுவான். அவங்க கிட்ட இந்த சந்தோஷமான விஷயத்த நாம சொல்லலாம். கொஞ்ச நேரத்திலேயே குழந்தை ராஜு ஸ்கூல் முடிச்சு தன்னோட வீட்டுக்கு வந்தான். அம்மா, இந்த முட்டையை எதுக்காக என்னோட பெட்ல வச்சிருக்கீங்க? அம்மா, இது யாரோட முட்டை? இது நம்மளோட வீட்டுக்கு எப்படி வந்துச்சு? என் செல்ல குழந்தை ராஜு, ரொம்ப சீக்கிரமாவே உன் கூட விளையாடுறதுக்கு ஒரு தம்பி பாப்பா வரப்போறான். அப்படியா அம்மா, ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் ஸ்கூல்ல மட்டும் இல்ல, வீட்லயும் இனிமே சந்தோஷமா விளையாடுவேன். ராணி, இந்த சந்தோஷமான விஷயத்த நாளைக்கு பக்கத்து காட்டுல இருக்கிற உன்னோட அப்பா அம்மாக்கும் என்னோட அப்பா அம்மாக்கும் போய் சொல்லிட்டு வந்துடு. சரி காலு, நாளைக்கு நம்மளோட ராஜு ஸ்கூலுக்கு கிளம்பின உடனே நான் பக்கத்து காட்டுக்கு போறேன். அப்படியே மறுநாள் காலையிலயும் வந்துச்சு. குழந்தை ராஜுவோ வழக்கம் போல அவனோட ஸ்கூல் பஸ்ல ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சான். அப்பாடா, ராஜுவை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு, இனி இந்த செய்திய என்னோட அம்மா அப்பா கிட்ட நான் சொல்லி ஆகணும். அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் மீனுவோட வீட்டுக்கு போச்சு. மீனு, நேற்றுக்குதான் என்னோட வீட்டுல நான் இன்னொரு முட்டையை இட்டிருக்கேன். இந்த சந்தோஷமான விஷயத்த நான் என்னோட அப்பா அம்மா கிட்ட சொல்றதுக்காக பக்கத்து காட்டுக்கு போறேன். ஒருவேளை நான் வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா நீ ராஜுவ உன்னோட வீட்டுல அழைச்சிட்டு வந்து வச்சுக்கோ. அப்படியா ராணி, உனக்கு வாழ்த்துக்கள். இது ரொம்ப நல்ல செய்தி. நீ கவலைப்படாம போ. நீ வரதுக்குள்ள ராஜு வந்தானா அவனை என் வீட்லயே நான் வச்சுக்கிறேன். மீனுக்குருவி இப்படி சொன்னதுமே ராணிக்காகவும் ரொம்ப சந்தோஷமா பக்கத்து காட்டை நோக்கி போக ஆரம்பிச்சது. குழந்தை ராஜுவோ தான் வீட்டுல நடந்த எல்லா விஷயத்தையும் தன்னோட நண்பர்கள் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சா. டேய் நண்பா டோலு, உனக்கு தெரியுமா, நேற்றுக்கு எங்க வீட்டுல புதுசா ஒரு முட்டை வந்திருக்கு. எங்க அம்மா சொன்னாங்க கூடிய சீக்கிரம் எனக்கு ஒரு தம்பி வரப்போறானா. நான் ரொம்ப ஜாலியா அவன் கூட என் வீட்டுல விளையாடுவேன். ராஜு, உனக்கிட்ட நான் ஒரு உண்மையை சொல்லவா? என்னோட தம்பி வர்றதுக்கு முன்னாடி என்னோட அம்மா அப்பாவும் இப்படிதான் இருந்தாங்க. நான் எது கேட்டாலும் வாங்கி தருவாங்க. என்னோட தம்பி வந்த அப்புறமா என்ன கண்டு பேசினது குழந்தை ராஜுவோட மனசுல ஒருவித பயத்தை ஏற்படுத்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே ஸ்கூல் பெல்லும் அடிச்சது. ராணிக்காக இன்னும் வீட்டுக்கு வராததுனால ராஜுவை ரிசீவ் பண்றதுக்காக மீனு குருவி ராணிக்காக வீட்டு முன்னாடி நின்னுச்சு. ராஜு, உன்னோட அம்மா உன் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க.
நீ ஸ்கூல் முடிச்சு வந்ததுமே உன்னை ஏன் வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொன்னாங்க? மீனு குருவி இப்படி சொன்னதுமே ராஜுவோட மனசுல ஒரு ஐடியா வந்துச்சு. மீனு ஆண்டி, நான் ஸ்கூல் பஸ்ல வரும்போது பார்த்தேன், என்னோட அம்மா பக்கத்துல வந்துட்டாங்க, இப்போ வீட்டுக்கு வந்துருவாங்க. நான் வீட்டுக்குள்ள போய் என்னோட பேகையும் வச்சுட்டு கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகுறேன். நீங்க உங்க வீட்டுக்கு போங்க. அப்படின்னா சரி ராஜு, உன்னோட அம்மா வந்ததுமே சொல்லிடு அவங்க கிட்ட. சரி ஆண்டி, நான் கண்டிப்பா சொல்றேன். உடனே அந்த முட்டை ரெண்டு தொண்டா உடைஞ்சு போச்சு. கோமல், நீங்க எப்ப வீட்டுக்கு வந்தீங்க? நான் ராணியோட வீடு வரைக்கும் போயிருந்தேன். அம்மா, இன்னைக்கு ஆபீஸ் சீக்கிரம் முடிஞ்சிடுச்சா? இல்ல மீனு, என்னோட அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு போன் வந்துச்சு, அதனாலதான் நான் சீக்கிரம் வந்தேன். நாம இனிமே ரெண்டு நாளைக்கு பக்கத்து காட்டுல இருக்கிற என்னோட அம்மா வீட்டுலயே தங்கிக்கலாம். அவங்களுக்கு உடம்பு சரியான அப்புறம் மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வரலாம். சரி கோமல், நான் இப்பவே ரெடி ஆகுறேன். அப்படின்னு பேசிக்கிட்ட மீனுவும் கோமலும் பக்கத்து காட்டை நோக்கி போனாங்க. அதே சமயத்துல ராணியும் காலுவும் தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. வீட்டுக்கு வந்த ராணிக்காகவும் தன்னோட முட்டை உடைஞ்சிருப்பத பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு. ஐயோ, என்னோட முட்டை! நான் இப்பதானே எல்லார்கிட்டயும் சந்தோஷமா சொல்லிட்டு வந்தேன், என் முட்டைய யார் இந்த வேலை பண்ணிருப்பா? அம்மா அம்மா, நான் ஸ்கூல் விட்டு வரும்போது மீனு ஆண்டி தான் நம்ம வீட்டு முன்னாடி நின்னாங்க. நான் அவங்க கிட்ட கேட்டேன் என்னோட அம்மா எங்கன்னு. அவங்க உன்னோட அம்மா இப்ப வந்துருவாங்க, நீ வீட்டுக்குள்ள போய் ரெஸ்ட் எடுன்னு சொன்னாங்க. என்ன ராஜு, நீ சொல்றது உண்மையா? ஆமாப்பா, உண்மைதான் சொல்றேன். நான் ஸ்கூல்ல இருந்து வரும்போது நம்ம வீட்டுக்குள்ள இருந்து தான் மீனு ஆண்டி வெளியே வந்தாங்க. காலு, நம்ம பையன் போய் சொல்ல மாட்டான், கண்டிப்பா மீனு குருவி தான் இந்த வேலைய பண்ணிருக்கும். அந்த குருவிக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்ல, அதனால தான் நான் ரெண்டாவதா முட்டையிட்டது பிடிக்காம மீனு குருவி இந்த வேலைய செய்திருக்கணும். ஓ அப்படியா ராணி, நீ அழாத. அந்த மீனுக்குருவி செய்த செயலுக்கு நான் சரியான தண்டனைய அதுக்கு கொடுக்கறேன். இன்னைக்கு ராத்திரியே அதனோட கதைய நான் முடிச்சிடுறேன். ஆமா காலு, அந்த மீனுக்குருவிக்கு நாம சரியான தண்டனைய கொடுக்கணும். தன்னோட அம்மா அப்பா இப்படி பேசிக்கிட்டு இருந்ததை கேட்ட ராஜு மனசுக்குள்ள எப்படி நினைச்சது? அப்பாடா, எப்படியோ என்னோட அம்மா அப்பா நான் சொன்ன பொய்ய உண்மைன்னு நம்பிட்டாங்க. இனிமே என் மேல யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. கொஞ்ச நேரத்திலேயே ராத்திரி நேரமும் வந்துடுச்சு. ரொம்ப கோபத்துல இருந்த காலுவும் ராணியும் தங்களோட திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஒரு எரியிற குச்சியை எடுத்துக்கிட்டு மீனு குருவியோட வீடு முழுவதும் நெருப்பால பத்த வச்சாங்க. அதிர்ஷ்டவசமா மீனு குருவி பக்கத்து காட்டுக்கு போயிருந்ததுனால அதனோட உயிர் காப்பாற்றப்பட்டது. இது தெரியாத காலுவும் ராணியும் தன்னோட வீட்டுக்குள்ள வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ராணி, பாத்தியா, அந்த குருவி நம்மளோட முட்டையா உடைக்குது. இப்ப அதனோட உயிரே இன்னைக்கு முடிஞ்சு போச்சு. அம்மா காலு, நீங்க சொல்றது ரொம்ப சரி. இனிமே நாம நிம்மதியா இருக்கலாம். அந்த குருவிக்கு எவ்வளவு பொறாம பாத்தீங்களா, என்னோட முட்டையே உடைக்குது. இதுக்கு சரியான தண்டனை தான். ராணி, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நாளைக்கு யாராவது இந்த நெருப்ப பத்தி உங்ககிட்ட கேட்டா காட்டுல திடீர்னு காட்டு தீ வந்துட்டதா சொல்லு. அப்படின்னு பேசிக்கிட்டே காக்கை குடும்பங்கள் தங்களோட வீட்டுல ரொம்ப சந்தோஷமா தூங்குனாங்க. ராஜுவோ தான் செய்த தப்பு இனிமே என்னைக்குமே வெளியே வராதுன்னு நினைச்சு நிம்மதியா தூங்குனான். மீனுக்குருவியோட வீட்டுல எரிஞ்சுக்கிட்டு இருந்த நெருப்பு மெது மெதுவா ராணி காகத்தோட வீட்டுக்கும் பரவ ஆரம்பிச்சது. தூக்கத்திலேயே அந்த மூன்று காகங்களின் உயிர்களும் நெருப்புக்கு இரையானது. பசங்களா, இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்னா, உண்மையாகவே என்ன நடந்ததுன்னு தெரியாம மற்றவங்க சொல்றத வச்சு கோபத்துல நாம எடுக்கிற முடிவு நம்ம வாழ்க்கைக்கே வினையா வந்து முடிஞ்சிரும். இதத்தான் நம்மளோட முன்னோர்கள் தன் நண்பர்களே. இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். ஜெய் கிருஷ்ணா, ரக்ஷிதா ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் பழனி பாப்பா. ஹாய் திவ்யா. அச்சுமா,
ஹரிமா ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ஓவியன், ஆயிஷா, இந்திரா, சலீம் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் தேவிகா, தீபனேஷ், ஸ்ரீதரன் ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். புகழினி, அன்பு, யாஷிகா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் லியோ, ஆண்டோவதனி, சுதாகர், பானு, ஜனா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் துரோஷிஜா, ஜஷான், ஜஷ்னு ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் சுகானா, ஹாய் அகஸ்தீசியா, அபிஷா, இந்திரா, இனியா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். அலினா பாப்பா, உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துகிறேன். ஹாய் கிருஷித், ஹாய் பிரியா, யாக்ஷிதா, கீதா ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் இலக்கியா, நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.